ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் வெற்றிலை சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். சமைச்ச சாதம் தயாராக இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான, சுவையான, ஆரோக்கியமான இந்த சாப்பாடை நம்ம செஞ்சிடலாம். இது செய்யப்படுற விதத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எலுமிச்சை சாதம், புளி சாதம் செய்கிறோம் இல்லையா, அதே போல தான் இருக்கும். ஆனால் சுவைன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமே வித்தியாசமாக இருக்கும். அந்த வெத்திலையில் உள்ள தனி வாசனையாக இருக்கட்டும், அதனுடைய சுவையாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து உடனே பிடிக்காது. ஆனால் அதை ஒரு 2-3 முறை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஆயிரும். இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட, டேஸ்ட்டும் உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெத்திலையில் செய்யக்கூடிய அந்த சாத ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 7-8 வெற்றிலையை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தோட்டத்தில் பறிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கடையில் போய் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷான வெத்திலையாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முத்தின வெத்திலையோ அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறதோ அப்படிலாம் வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்திலையாக வாங்கி நல்லா இளம் வெத்திலையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த மேல் பகுதி, அதாவது காம்பு இருக்குள்ள, அதையும் கீழ்ப்பகுதியும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையை வச்சு பிச்சாலே வந்துடும். இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இதை பிச்சிட வேண்டாம், நான் வீடியோக்காக காமிக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இதை பிச்சு போடணுங்கிறத சொல்கிறேன், அந்த நேரத்தில் நீங்கள் கட் பண்ணால் போதும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக வேண்டாம். ஒரு சில பொருட்களை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம், அதுக்காக தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க, அதாவது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வகையெல்லாம் ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும். ஒரு 4-5 வத்தல் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதாவது கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, அந்த எள்ளு சேர்க்கும் போச்சு அதனுடைய சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வத்தல் பூண்டு நம்ம மிளகுலாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த சமயத்தில் அந்த வெத்திலையை நீங்கள் பிச்சு போட்டாலே போதும், கட் பண்ணணுங்கிறது கிடையாது. இதை மாதிரி நீங்கள் வதக்கி எடுக்கணும். நம்ம அதாவது கொத்தமல்லி தலை, புதினா தலை, இதெல்லாம் துவையலுக்காகவோ சட்னிக்காகவோ வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். தீயை மட்டும் நல்லா கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக பிடிக்கும்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இந்த தேங்காயில் உள்ள அந்த எண்ணெய் பச மாதிரி தண்ணி இருக்குள்ள அது எல்லாமே நல்லா உறிஞ்சிடணும். அந்த அளவுக்கு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சு பொறுமையாக நீங்கள் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. முதலே சீரகம் சேர்க்க வேண்டாம், சேர்த்து இப்படி அந்த சூட்லேயே அது நல்லா நம்மளுக்கு வறுபட்டு வந்துடும். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சீரகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வறுக்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பொடியாக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே நிறைய பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இதை மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும். இதை அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சது மாதிரி தான். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வேர்க்கடலையோடு சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு வேர்க்கடலை சேர்க்கல, அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வத்தலை லைட்டாக அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இதிலே வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு பல்லாரியோடு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். அதனுடைய சுவையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்து செய்யும் போச்சில். பட்டாணி சேர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம், எது பிரியமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த வெத்தலை மசாலா இருக்குல்லையே அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிறது கிடையாது, அந்த எண்ணெயில் இது நல்லா சூடாகணும் அவ்வளவுதான். அதனால் தீயை மட்டும் நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா இதை கிளறி விட்டதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சோறு வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த சாப்பாடு நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். நீங்கள் சோறு வடிக்கும் போச்சுலேயே உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம உப்பு போட வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்து இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் சாதத்திலே உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த வெத்திலை சாதம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள்.
இது ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மருத்துவ மூலிகை. அதாவது வயிற்றுக்கோளாறாக இருக்கட்டும், அஜீரணமாக இருக்கட்டும், சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அலர்ஜி, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த வெற்றிலை வந்து ரொம்பவே நல்லது. இது நம்ம பச்சையாக சாப்பிடணும்னு சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை மாதிரி ஒரு ரெசிபியாக நம்ம செஞ்சு கொடுக்கும் போதுல அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூன்று முறையில் அவங்களுக்கு சரியாயிரும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. அப்படி செஞ்சு பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.